ஹாயார், இன்னைக்கு நம்முடைய ஐடியாலஜியில நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம் என்னன்னா, எதையும் சேமித்து வைக்காதீர்கள். சேமித்து வைக்கிறோம் அப்படிங்கறது சின்ன வயசுல இருந்து நாமளாவே கத்துக்கிட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு எதையும் சேமிச்சு வச்சோம்னா நாளைக்கு அது நம்மளுக்கு நிச்சயமா உதவும். உதாரணத்துக்கு பணம், நகை, இதெல்லாம். அப்ப ஏன் சேமிக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். ஆமா, இந்த விஷயத்தை கொஞ்சம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எதையுமே நீங்க சேமிச்சு வைக்கிறத விட அந்த விஷயத்துக்கான, அந்த பொருளுக்கான, அந்த பணத்துக்கான மதிப்பு கூட்டும் விதத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்க சேமிச்சு வைக்கிறதை விட உங்களுக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும். அப்போ பணத்தை வச்சே நம்ம பார்க்கலாம். பணத்தை நீங்க உங்க கையிலேயே வச்சு சேமிச்சு வச்சீங்கன்னா ஒரு 1 lakh மதிப்பு 5 வருஷம் கழிச்சும் 1 lakh மட்டும்தான் இருக்கும். அதே பணத்தை நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா, முதலீடு இன் தி சென்ஸ் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு இன்னைக்கு கவர்மெண்ட்லயே கூட, ஏதோ ஒரு ஸ்கீம்ல உங்களுக்கு கம்ஃபர்டான ஒரு ஸ்கீம்ல நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா அந்த பணத்தோடைய வேல்யூ அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். இதே அந்த பணத்தை நீங்க வேறு பொருட்கள் மேல, தங்கம், வெள்ளி, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா காலங்கள் மாற மாற உலோகங்களுடைய விலையும் ஏறிக்கிட்டே போகுது. சோ இன்னைக்கு நீங்க 2 lakh ரூபாய்க்கு வாங்கக்கூடிய தங்கம் இதே 2 lakh ரூபாய்க்கு 5 வருஷம் கழிச்சு வாங்க முடியுமானா? நிச்சயமா முடியாது. சோ அதை இப்பவே நீங்க வாங்கி வச்சுட்டீங்கன்னா அந்த பொருளோட மதிப்பு உயர்ந்துடும். நெக்ஸ்ட், உங்களுடைய பணத்தை பெருக்குவதற்கான வழிமுறைகளை ஆராய்ந்து தேடி அந்த வழிகளை நீங்க ஃபாலோ செய்யுங்க. பணத்தை எப்படி பெருக்கிறது? ஒரு 100 ரூபாய உங்க கையில வெறும் 100 ரூபாயாவே வச்சிருக்கிறதுக்கும், அதே 100 ரூபாய வச்சு நீங்க வேற பொருட்களை வாங்கி அதை வித்து அதை 1000 ரூபாய மாத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால பணமோ பொருளோ வாய்ப்போ எதையுமே நீங்க சேமிச்சு வைக்காதீங்க. அடுத்து திறமை. இதையும் சேமித்து கொண்டே மட்டும் இருக்காதீர்கள். சில பேரை பாத்தீங்கன்னா பாட தெரியும்பாங்க, அவங்களுக்கு படமும் வரைய தெரியும், பேசவும் தெரியும், எழுதவும் தெரியும், நிறைய திறமை இருக்கும். ஆனா ஒரு திறமையையும் வெளிக்காட்டவே மாட்டாங்க. பணமோ பொருளோ திறமையோ வாய்ப்போ இவை எவையும் நாம் சேமித்து வைப்பதற்கு கிடையாது. இதையெல்லாம் நாம சேமித்து மட்டும் வைத்தோமேயானால் அவைகளுக்கும் நாம் தேவையற்ற நபராகி விடுவோம், நமக்கும் அவை ஒரு காலத்தில் தேவையற்றவையாகி விடுவோம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அவற்றினுடைய மதிப்பை கூட்ட வேண்டும். அப்படி என்றால் அவற்றை எல்லாம் ஒரு இடத்திலே நம்ம தேக்கி வைக்காம அதை நம்ம வெளிப்படுத்த கத்துக்கணும். திறமை இருந்துச்சுன்னா திறமைய வெளிப்படுத்தணும். இன்னொரு விஷயம், காலப்போக்கில் நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது உங்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளை நீங்கள் மெருகேற்றிக்கொள்ள கத்துக்கணும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ கலைகள் இருக்கு இந்திய தேசியத்தை பொறுத்த வரைக்கும். இந்த கலைகள்லாம் மக்கள் ரசிக்கும் வண்ணம் மாற்றப்படுகின்றன. பழைய கலைகளை வெறும் பழங்கலைகளாக மட்டுமே வைத்திருக்கலாமே, ஏன் மக்கள் ரசிக்கும் வண்ணம் மாத்துறாங்கன்னா அந்த கலைகள் வாழ வேண்டும். அதற்காக அந்த கலைகளை எல்லாம் மக்கள் ரசிக்கும் வண்ணம் காலத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போலத்தான் நாமும் நம்முடைய திறமைகளை அவற்றினுடைய வேர் மாறாமல் சில ஒழுக்க விதிகளுக்கு உட்பட்டு நாம் காலத்திற்கேற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும். சோ இனிமே எதையுமே சேமிச்சு வைக்காதீங்க, முதலீடு செய்யுங்கள். இதையெல்லாம் தாண்டி உங்கள் மீது நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயம் பேரு நம்பிக்கை. உங்ககிட்ட பணம், பொருள், புகழ், திறமை எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்பிக்கை மட்டும் இருந்தா போதும். அந்த நம்பிக்கையை உங்கள் மீது தொடர்ந்து நீங்கள் முதலீடு செய்து கொண்டே வாருங்கள். அந்த தன்னம்பிக்கையே உங்களை எல்லாவற்றையும் உருவாக்கவும் எல்லாவற்றையும் மெருகேற்றவும் தயார்படுத்தும். மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கலைவாணி. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்முடைய ஐடியாலஜி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.